வணக்கம். இது நம்ம சேனல் அன்றாடம். எப்பயும் போல நானும் சத்யாவும். நானும் தான் வணக்கம். வினோவன் சத்யா. இன்னைக்கு எபிசோட்ல வந்து என்ன பார்க்க போறோம்னா, கிட்டத்தட்ட 1994 2004 வரைக்கும் என்பிசி அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் டெலிவிஷன் நெட்ஒர்க்கில் ரிலீஸ் ஆகி டெலிகாஸ்டான ஒரு சீரீஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆகச்சிறந்த ஒரு சீரீஸ் பற்றி எனக்கு ரொம்ப பிடிச்சமான, இன்னும் நிறைய பேருக்கும் அது பிடிச்சிருக்கும். பார்த்த எல்லாருக்குமே வந்து அது பிடிச்சிருக்கும். பிடிக்கலன்னு இது வரைக்கும் யாரும் சொல்லி நான் கேட்டதில்லை. அந்த சீரீஸ் பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ, அதாவது இதை பார்க்காதவங்களுக்கு இதை பற்றி தெரியாதவங்களுக்கு இது ஒரு சின்ன இன்ட்ரோவாக இருக்கும். ஆல்ரெடி பார்த்தவங்க ஏற்கனவே தெரிஞ்சவங்களுக்கு ஒரு மெமரி மாதிரி இருக்கலாம், அது மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து கண்டினியூஸாக ஒரு 4-5 எபிசோட் போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான். 7 எபிசோட் மொத்தமாக இதோட சேர்த்து ஷோரா சொல்ல, திடீர்னு ரெண்டு கேரக்டர் சேர்த்து ஒரே இதில் பண்ணலாம். இந்த இது வந்து எனக்கு இன்ட்ரோ வந்து ராகேஷ்னு ஒரு அண்ணன் கொடுத்தாரு. அவர் சொல்லி நான் பார்க்க ஆரம்பித்தேன். அண்ட் நான் வந்து நிறைய பேருக்கு இதை வந்து சஜஸ்ட் பண்ணி அவங்கள பார்க்க வச்சு வற்புறுத்திலாம் வந்து பார்க்க வச்சுருக்கேன், இன்க்ளூடிங் யூன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆனால் நீ சொல்லி தான் எனக்கு தெரியுமா அப்படின்றது கேட்டால் இல்லை. நான் காலேஜ் படிக்கும் போதே என்னோட ஜூனியர்ஸ் கூட என்னோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே பார்ப்பாங்க, சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு. எனக்குமே லேப்டாப்பில் ஏற்றி ஒரு 10 சீசனாக 10 சீசன் வரைக்கும் வச்சுருந்தேன். 10 சீசன், எஸ் அது மொதல் 10 சீசன் தான். 10 சீசன் வச்சுருந்தேன். ஆனால் ஒரு சீசனில் ஒரு எபிசோட் தான் பார்த்தேன். ஆனால் எனக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஃபஸ்ட்டே. அதுக்கு ரீசன் என்னென்னா, அது ஆக்சுவலாக வந்து இங்கிலீஷ் வந்து நம்மளோட நேட்டிவ் லாங்குவேஜ் கிடையாது அப்படின்றதுனால நம்ம சப்டைட்டில்ஸ் வச்சு தான் பார்க்க ஆரம்பிப்போம். அப்படின்றப்போ ஃபஸ்ட்டு அந்த கேரக்டர்ஸை உன்னிப்பாக கவனிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா முழுக்க முழுக்க நம்மளோட கவனம் வந்து அந்த சப்டைட்டிலேயே இருக்கும்போது அந்த சீரீஸோட கண்டென்ட்டை முழுசாக வாசிக்க கேட்க மாட்டோம் நம்ம. ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த அதில் ஒரு 6 கேரக்டர்ஸ் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 6. இது என்ன வரும்னா, நியூயார்க்கில் இருக்கிற மேனட்டன் சிட்டியில் வாழ்கிற ஒரு யங்ஸ்டர்ஸ் ஒரு 6 பேரை பற்றின கதை. அவங்களுக்குள்ளே உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் லவ் இன்ட்ரெஸ்ட் எமோஷன் இது பற்றின எல்லாத்தையுமே கவர் பண்ணி ஓரளவுக்கு போகிற மாதிரி ஒரு சிட்காம் தான் இது. சிட்காம்னா ஆக்சுவலாக என்னென்னா, பின்னாடி அந்த லாஃப் ட்ராக் போட்டு உட்காந்து லைவாக எடுப்பாங்க, லைவாக ஒரு ஸ்டேஜில் நடக்கிறது, லைவ் ஷோ மாதிரி ஒரு செட்டுக்குள்ளே நடக்கும். அதை அதை பார்க்குறதுக்கு ஆடியன்ஸ் கிளாப் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் நிஜமாக சவுண்டு சிரிக்கிறது. ஆமாம், அது லைவாகவும் இருக்கும், கொஞ்சம் பின்னாடி அந்த ட்ராக் ஆட் பண்ணுறதும் வந்து இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து இதனால தான் வந்து முதல்ல அது போர் அடிக்கிறதுக்கான ரீசன். ஆனால் போக போக என்னன்னா, அந்த 6 கேரக்டர்ஸ் நமக்குள்ளே புரிய ஆரம்பிச்சதும் அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சதும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அண்ட் இது வந்து இந்த சீசன் பார்த்த எல்லாருமே, இந்த சீரீஸ் பார்த்த எல்லாருமே வந்துட்டு திருப்ப திருப்ப பார்ப்பாங்க, ரிபீட்டடாக பார்ப்பாங்க, போர் அடிக்காது. யா, ஒரு தடவை பார்த்தவங்க இல்லாமல் அதுக்கப்புறமும் பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஃபர்ஸ்ட் போர் அடிச்சு எனக்கு இப்பயுமே நான் செகண்ட் ரவுண்ட் போயிட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். யா, செகண்ட் தேர்ட் வந்துட்டு நினைக்கிறேன். செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்ட் இல்லை, செகண்ட் ரவுண்ட் தான். ஏன்னா நான் நிறைய சீரீஸ் பார்த்துட்டு இருக்கேன்ல வரிசையாக. இப்போதான் புது, இப்போ தான் நான் இங்கிலீஷ் சீரீஸே பார்க்க ஆரம்பிக்கேன் இங்கே வீட்டுக்கு வந்துட்டு. ஆமாம், கல்யாணத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்து நான் சொன்னேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பார்க்கணும், இப்போ பார்த்துடாத ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆல்ரெடி பார்த்துருந்தாலும் உன் கூட சேர்ந்து நான் வாட்ச் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு நம்ம ரெண்டு திருப்பி அதை பார்க்க ஆரம்பித்தோம். ஆக்சுவலாக வந்து இது என்னென்னா, இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எனக்கு பிடிக்கும் அப்படின்னா, எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்ச அந்த ஃப்ரெண்ட்ஸ் சீரீஸை பிடிச்ச மித்த ஆளுங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிக்கும். ஆக்சுவலாக உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்குமா, உனக்கும் பிடிக்குமா அப்படின்னு இருக்கும்ல, அந்த மாதிரி எனக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட வந்து அந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் கொஞ்சம் க்ளோஸ் ஆகலாம். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறதே வந்து நிறையா நடக்கும். இப்போ எங்கள் ஆஃபீஸில் நான் சொல்லியிருக்கேன்ல, சோஃபியா சோஃபியா வந்துட்டு ஆக்சுவலாக அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். அது ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்போது வி பிகம் ஃப்ரெண்ட்ஸ். பேசிக்குவீங்கல்ல, அடுத்து என்ன சீரீஸ் பார்க்க, நீங்கள் என்ன சீரீஸ் பார்ப்பீங்க, அடுத்தடுத்த சீரீஸஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், இது இந்த இந்த சீரீஸ் பாரு, இந்த சீரீஸ் பாரு, இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளோட இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கும்போது ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட்னால ஃப்ரெண்ட்ஸ் ஆகிற வாய்ப்பு. எனக்கு வந்து இந்த இது கிறிஸ்மா கிறிஸ்டைல் விளாடும் போது அவங்க எனக்கு ஒரு கிஃப்ட் கூட கொடுத்தாங்கல்ல, ஃப்ரெண்ட்ஸ் அந்த நோட்டும் கிளாக்கும், அண்ட் அவங்களுக்கு நான் திருப்பி எதுவும் வாங்கி கொடுக்கல. நீ அவங்க மதர் கிடையாது, கிறிஸ்மா கிறிஸ்மா தான் வாங்கி கொடுக்கணும், கிறிஸ்மா தான் வாங்கி கொடுக்கணும். என்னோட கிறிஸ்டைல்ட போய் யாரோ இருந்தாங்க அவங்களுக்கு நான் எதுவும் வாங்கி கொடுக்கல, ஒன்றும் பண்ண முடியாது. சரி, ஓகே, இதுதான் வந்துட்டு இதுக்கு ஒரு ரீசன். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு அந்த சீசன் பிடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பட் ஒன்ஸ் பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் டெய்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும்னு உனக்கு தோணலை. அது மாதிரி நார்மலாக நீங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு டேயில் ஆஃபீஸ் போயிட்டு
ஏதோ பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்போது வந்து மனசுக்குள்ள இருக்கிறது நீங்கள் வீட்டுக்கு போய் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும்ப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து அது நிறைய பேருக்கு பிடிக்கும். அதனால தான் வந்து நான் இப்போ சஜஸ்ட் பண்ணுறதுமே அதுதான், இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதாவது ரிலாக்ஸ்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா அதை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து ஆடியன்ஸ்க்கு எஸ் ஆமா. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்துருக்கேன், நீலாலாம் ரொம்ப ரொம்ப இதாக இருப்பா, அதில் நிறைய எபிசோட்ஸ் போடுவா பாப்பா, ஸ்டேட்டஸ்லையுமே அடிக்கடி வைப்பா, முக்கால்வாசி எனக்குமே நீ சொல்லி நீ சொல்லியும் பார்ப்பேன், அவ போடுறதுலயும் பார்த்து அப்படி என்ன இருக்குன்னு பாப்போமே அப்படின்ற ஒரு இதுலயும் பார்த்துருக்கேன். நல்லா தான் நல்லா இருந்திருக்கு, இப்போ வரைக்குமே நல்லா இருக்கும். அண்ட் நிறைய பேருக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ்னே தெரியாது, ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம்லாம் வந்து சர்க்காஸ்டிக்கலியோ இல்லை சர்க்காசம்னு சொல்லி ஒரு பேஜ் இருக்கும். அந்த பேஜில் வந்து ஒருத்தர் சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு புக்கில் டிஷர்ட் போட்டு ஒரு இது இருக்கும், அது வந்து சாண்ட்லர்னே நிறைய பேருக்கு தெரியாது. அந்த கேரக்டர் வந்து ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸில் வர ஒரு கேரக்டர், அதுவே தெரியாது. பட் அந்த பேஜ் நிறைய பேருக்கு பிடிக்கும், அது ஃப்ரெண்ட்ஸ்ன்னு தெரிஞ்சவங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியல, பட் அது தெரியாமலும் ஒரு சிலர் வந்து அந்த பேஜ் ஃபாலோ பண்ணுறவங்க எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அது என்ன பேஜ்னே தெரியாமல் யாருன்னே அது தெரியாமல் அதுதான் வந்து சாண்ட்லர் இஸ் அ கிங் ஆஃப் சர்காசம். அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே சொல்லுவான்ல, அண்ட் ஐ வான் அ பில்லியன் டாலர்ஸ், அங்கே ஸ்டார்ட் பண்ணுறது தான் அவனோட சர்க்காசம். சரி ஓகே, ஒரு ஒரு எபிசோடையும் பற்றி ஒரு ஒரு எபிசோட் பற்றி நம்ம பேசணும்னா 230 எபிசோட்ஸ் பற்றி போயிடணும், அவ்வளோலாம் நம்ம பேச போகிறது கிடையாது. ஜஸ்ட் அதில் உள்ள கேரக்டர்ஸ் ரொம்ப பிடிச்ச எபிசோட்ஸ் இந்த மாதிரி பேசலாம். ஆனால் உனக்கு அதில் நீ அப்போ பேசிட்டு இருக்கும் போது ஏதோ சொல்லிட்டு இருந்தல ஆர்டர் அப் பண்றது யா யார் யார் அந்த யார் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி ஆர்டர் வைஸ் யார் இப்போ மோனிகா பிடிக்குமா அந்த மாதிரி அதுல ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா டெலிவரி ஆயிருமா டெலிவர் ஆகாது. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் மோனிகா பிடிக்கும், ஃபர்ஸ்ட் மோனிகா மோனிகா பிடிக்கும், சாண்ட்லர் அவங்களோட பேரும் பிடிக்கும், பிளஸ் மோனிகா அண்ட் சாண்ட்லர் 1-2 அந்த மாதிரி பிடிக்கும். செகண்ட் வந்து ஜோயி பிடிக்கும், அப்புறம் ராஸ், அப்புறம் ஃபீபி, அப்புறம் தான் ரேச்சல். ஏன்னு தெரியல ரேச்சல் வந்து பிடிக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. ரேச்சல் வந்து ஒரு ஸ்பாயில்டு கிட், அவ நிறைய பேர் அவ அழகா இருக்கான்றதுனால பிடிக்கும், அவளோட ஹேர் ஸ்டைல்னால நிறைய பேர் பிடிக்கும், அந்த மாதிரி அந்த டைம்ல வந்து அந்த மாதிரி ஃபேன்ஸ் அவளுக்கு நிறைய இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இல்லை எனக்கு இவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் பிடிக்கிறனால ரேச்சல் லாஸ்ட் பிடிக்கும். ஓ எனக்கு வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த உடனே பிடிக்க ஆரம்பிச்சது வந்து ஜோயி, ஜோயிக்காக. அப்புறமா ரெண்டாவது தடவை பார்க்கும்போது எனக்கு சாண்ட்லர் பிடிக்க ஆரம்பிச்சது. ஸோ இப்படி வந்து எனக்கு ஒரு ஒரு தடவை பார்க்கும்போதும் ஒரு ஒருத்தரை பிடிக்க ஆரம்பிச்சது. இப்போ ஃபைனலாக வந்து ராஸ் அஸ் அன் ஆக்டராக ராஸ் மேலே, என்னடா இப்படி ஒருத்தனால நடிக்க முடியுமா, அவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாலும் ராஸோட அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் பாடி லாங்குவேஜ் இது எல்லாமே பார்க்கும்போது என்ன அழகாக நடிக்கிறாங்க இவன், அந்த இந்த உனாகி அந்த எபிசோட்ல வருது, தி ஒன் வித் தி லெதர் பேண்ட்ஸ், லெதர் பேண்ட்ஸ் அதான் வந்து நான் எல்லாருக்குமே இந்த சீசன் சீரிஸ் சஜஸ்ட் பண்ணும்போது எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் நான் போட்டு காமிப்பேன், நீ பாருங்க அப்படின்னு சொன்னப்போ அப்படி என்ன இருக்கு அப்படி என்ன இருக்குன்னு கேட்கும்போது ஒரு எபிசோட் காட்டுறேன் இது பிடிச்சிருந்தா அடுத்து பாருங்கன்னு சொல்லி நான் வந்து முதல்ல போட்டு காட்டுறது வந்து அந்த ஒன் வித் தி லெதர் பேண்ட்ஸ் அப்படின்ற ஒரு எபிசோட். இப்போ யூடியூப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கும் வரும், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நீங்களும் பாருங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து அந்த சீரிஸ் வந்து அவைலபிள் இருக்கு. நெட்ஃபிளிக்ஸ்க்கு ஸ்பான்சர் பண்றியா? நெட்ஃபிளிக்ஸ்க்கு ஸ்பான்சர் பண்ணல, நான் வந்து இந்த சீரிஸ் வந்து எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ற மாதிரி வழக்கம் போல இதை கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கும் வந்து சஜஸ்ட் பண்றேன், பிடிச்சிருந்தா வந்து நீங்களும் அதை பார்த்து கண்டினியூ பண்ணலாம். இதுதான் ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த இது நம்ம சொல்லணும்னு நினைச்சோம். நேத்து அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் கரன்சி அண்ட் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எபிசோட்ல வந்து யாராவது மனசு புண்பட்டிருந்தா ஃபண்டமெண்டலி பேசிக்கலி அப்படின்ற மாதிரி ரொம்ப சாரி. என்னன்னா எல்லாரையும் பத்தி சொல்லாத அந்த வீடியோல அந்த வீடியோலுமே வந்து நான் அதை சொல்லியிருந்தேன், எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸும் அப்படி கிடையாது, நல்ல கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் நிறைய இருக்காங்க, அன்பார்ச்சுனேட்லி நம்ம கண்ணுக்கு அது தெரியல அப்படின்னு தான் சொன்னதை தவிர்த்து நிறைய பேர் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேர் கூடவே வாழலாம். எங்களுக்கும் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து இருக்காங்க. நீங்க மதுனி மேகா கவுன்சிலர் தான், கவர்மெண்ட் ஆஃபீஸர் கிடையாது, கவர்மெண்டே அவங்க தான் அப்படின்ற மாதிரி. ஸோ வந்துட்டு இதுதான், அதுக்கு வந்து டிஸ்க்ளைமர் நேற்று போடல, இன்னைக்கு டிஸ்க்ளைமர் மாதிரி யார் மனசையும் புண்படுத்தி இருந்தோம் அப்படின்னா வந்து மன்னிச்சுக்கோங்க. ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னாலும் இனிமே அந்த மாதிரி கேட்டுக்கிறோம். ஆமாம், உங்களுக்கு உங்களோட ஒப்பீனியன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு இன்னைக்கு ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ மேபி இந்த ஃபியூச்சர் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை பற்றி பேசுறதுக்கும் முயற்சி
கொஞ்சம் உங்களுக்கான சஜஷன்ஸும் எடுத்துக்கிறோம் அண்ட் வீடியோஸும் வந்து உங்களுக்கான சஜஷன் உங்ககிட்ட இருந்து உங்ககிட்ட இருந்து சஜஷன்ஸ் அதை வந்து எடுத்துக்கிறோம். அதுக்கு அது சம்மந்தமாக வீடியோஸ் போடுறதுக்கு முயற்சி பண்ணுறோம், ட்ரை பண்ணுறோம். ஸோ அடுத்தடுத்த எபிசோட்ஸில் இப்போ கண்டினியூவாக அடுத்து வரப்போகிறது ஃப்ரெண்ட்ஸ் பற்றின எபிசோட்ஸ். எவ்வளோ முடியுதோ எவ்வளோ கண்டென்ட் எங்களால் கொடுக்க முடியுதோ அதை வந்து கொடுக்குறோம். அண்ட் அண்டில் தென் இட்ஸ் பபாய் ஃப்ரம் வினோ அண்ட் சத்யா. யா, பபாய். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.